சென்னை யானை கவுனியில் பேருந்தில் ஏறி பள்ளி மாணவர்கள் சிலர் அட்டகாசம் செய்ததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை எம்கேபி நகரிலிருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி சென்ற மாநகர பேருந்து 2A சில மாணவர்கள் ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். மேலும் சில மாணவர்கள் பேருந்தின் கம்பியை பிடித்துக்கொண்டு சாலையில் கால்களை தேய்த்துக்கொண்டே ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபட்டனர். இதனை பேருந்திலிருந்த பயணிகள் கண்டித்ததால் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாணவர்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களும் கண்டித்தனர். மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சென்னை அண்ணா சதுக்கத்திலிருந்து பெரம்பூர் சென்ற பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் ஓட்டுநரை கல்லால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். படியில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவர்களை ஓட்டுநரும் நடத்துனரும் உள்ளே வரும்படி வலியுறுத்தினர். அவர்கள் பேச்சை கேட்காத மாணவர்கள் தொடர்ந்து படியில் தொங்கிக் கொண்டே வந்தனர். பேருந்து தாசுபிரகாஷ் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது ஓட்டுநர் கீழே இறங்கி வந்து மாணவர்களை உள்ளே செல்லுமாறு வற்புறுத்திய போது மாணவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த ஓட்டுநர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.